ஒரு பதட்டமாக இருக்குது, போயிட்டு வந்துட்டு அப்புறம் பேசலான்ட்ருக்கேன். ஓகே சார், ரொம்ப பதட்டமாக இருக்கீங்கன்னு தெரியுது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ மழை இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்துட்டே இருக்காங்க படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வடிவேலு அண்ணனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க, அதை தான் பார்க்கணும். இவ்வளோ பேர் மழையில் வராங்கன்னா அது வடிவேலு அண்ணனை வெல்கம் பண்ணுறது தான் வராங்க நான் நினைக்கிறேன். சார், அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா படத்துலையுமே வந்து அந்த காமெடி கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த காமெடி ட்ராக்கே பார்க்கலான்னு இருக்கும். இப்போ ஒரு படமே ஃபுல்லாக காமெடியாக எடுத்திருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? ரொம்ப சீன் பை சீன் காமெடி தான் இந்த படம் வந்து, முழுக்க ஒரு ஃபுல் லென்த் காமெடி மூவி தான், காமெடி மூவி. அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. வடிவேலு அண்ணன் மறுபடியும் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பாத்துட்டு படம் பார்த்துட்டு கண்டிப்பா வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. சுந்தர் சி சாரோட அசிஸ்டன்ட் நம்ம சுராஜ் சார், அவரோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப வடிவேல் சார் எனக்கு ஒரு படம் பண்ண உடனே, நீங்க வேற ஹீரோ கிட்ட வந்து நடிக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நீங்களே பெரிய ஹீரோ, அதனால இந்த படம் ஃபுல்லாவே நான் உங்களை தான் வச்சு பண்ண போறேன்னு சொன்னது வெற்றி. ரெண்டாவது வந்து இதை சுபாஸ்கரன் சார் கிட்ட லைக்கா பேசின உடனே, சின்ன படமானா இது எடுக்கக்கூடாது, பேன் இண்டியா மாதிரி பெரிய படமா எடுக்கணும்னு தன்னோட உணர்வை வடிவேல் சார் கிட்ட காமிச்சது ரெண்டாவது வெற்றி. இதை வந்து சந்தோஷ் நாராயணன் கிட்ட போயிட்டு இது மாதிரி மியூசிக் போடணும்னு சொன்னவனே, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, நான் வரேன் கார் எடுத்துன்னு வந்து இந்த படத்துல எல்லா பாட்டை நீ தானே பாடுறேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அது மூணாவது வெற்றி. இதுக்கு யாருனா கொரியோகிராஃபர் இருந்தா சொல்லுங்கன்னு பிரபுதாஸ் சார் கிட்ட சொல்றப்போ, என்ன மீறி உனக்கு வேற யார் கொரியோகிராஃபர் வேணும், நான் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்து காசு வாங்காம அவருக்கு பண்ணார் பாத்தீங்களா. அது அந்த இந்த அந்த அன்பு வடிவேல் சார் கிட்ட, உங்க திரைத்துறையில தான் அவங்க அன்பு காட்டுவீங்களா, எங்களால காட்ட முடியாதா? புயல் இல்லையா, பூகம்பமே வந்தாலும் நாங்க தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். அந்த அன்பு அண்ணா ஸ்கிரீன் பிளே செம்ம லெவல்னா, பழைய அதாவது பிளாஷ்பேக்கை ஈஸ்மன் கலரில் கொடுத்து, பழைய ஈஸ்மன் கலரில் கொடுத்து அவரை காமிக்கிற இடம்லாம் செம்ம அருமையாக இருக்குது. நன்றி கேட்ட நாய்களோட பயணித்தார், அதெல்லாம் காலை வரி விட்டு போச்சு, இப்போ நன்றி இல்லை நாய்களை வளர்த்துருக்காரு, நல்லா இருக்குது படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிட்டுன்னு. ஆ, நல்லாயிருக்கு சார், ரொம்ப நாள் கழிச்சு வடிவேல் சார் பார்க்குறேன் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் கெட்டப் நிறைய கெட்ட போட்டுட்டாரு, சூப்பராக இருக்குது சார், சாங்ஸும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இல்லை, நமக்கு வடிவேல் சாரை வந்து நம்ம டிவியில் எல்லா சேனல்லையும் பார்க்குறோம், நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்குறோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக இருக்காரு, அவரை தியேட்டரில் ரொம்ப நாள் மிஸ் பண்ணோம் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம், நல்லாயிருக்கு. காமெடி நல்லாயிருக்கு, இருந்தாலும் நம்ம பழைய வடிவேல் சார் மாதிரி காமெடி இல்லை, அதுதான் கொஞ்சம் மைனஸ் மாதிரி நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வடிவேல் அவர்கள் வந்து இங்கிலீஷ்ல நிறைய டைலாக் பேசினதாகட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ட்ரெய்லர்ல நாங்க போகும்போது செம்மையா இருந்தது. ஸோ அது தியேட்டர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம அவருடைய பழைய டைலாக்ஸ் எல்லா டைலாக்ஸுமே அவரே பேசி இது பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல அதே மாதிரி இன்டர்வல்ல ஒரு சீன் வருது, அந்த ரெண்டு சீன் சூப்பரா இருக்கு, நடுவில் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே சார், பார்க்கலாம். இப்போ வந்து காமெடி வந்து பழைய காமெடிலாம் நம்மளுக்கு போட்டு காட்டுறாங்க, ஸோ அதனால எப்படி ஓரளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அதுவே பெரிய ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் முழு படம் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். உங்களுக்கு என்னக்கா பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பிடிச்சிருக்குன்னா அவருடைய இது காமெடிலாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு முடிஞ்சாதான் என்னால் ஃபுல் சொல்ல முடியும். அப்புறம் அந்த சாங்ல டான்ஸ் ஆடினாலும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் அவர் எதுவுமே குறை சொல்ல முடியாது. நம்ம வடிவேல் சார் எப்படி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது, பாடி லாங்குவேஜ் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது, எல்லாமே ஓகே, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா ஓவரால் படம் ஃபுல்லா நம்ம பார்த்தா தான் இதே அதே கம்பேர் பண்ணி லாஸ்டா நம்மளால ஃபுல்லா எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். தேங்க்யூ சார். படம் வேற லெவலா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. வைகை புயலுக்கு இது செம்ம கம்பேக்கு, 10 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு, சூப்பரா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப்காக வெயிட்டிங், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமா போச்சு, காமெடி எல்லாம் பக்கா. ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ படம், பார்க்கலாம் ஃபேமிலியா வந்தாலும் என்ன பண்ணலாம்.
கண்டிப்பா இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. பெருமையா இருந்ததோட இந்த படம் அங்க டைரக்ஷன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஷூட்ல எல்லாம் இனிமே ஒண்ணுமே தெரியல, படம் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்டர்வல் வரைக்குமே, இன்டர்வல் வரைக்குமே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, இன்டர்வல் வரைக்குமே எங்களுக்கு வெறுப்பே ஆகல. நாங்க மழை பெஞ்சுது, புயல் வச்சுது, என்னடா போகுமா போக மாட்டேன். ஆனா வைகை புயல் வடிவேலுனா புயல் வர்ற மாதிரி கட்டிட்டாரு படம். டைரக்டர் சுராஜ் சார் அவர் எப்படி சான்ஸே கிடையாது, அந்த எல்லாமே மனசால வச்சுதான் கதை எழுதுவாங்க. ஆனா டைரக்டர் சுராஜ் சார் அவர் வந்து ஒரு நாய் வச்சு கதை எழுதி மறுபடியும் அந்த கதை வந்து வடிவேல் சார் என்ன சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாரி பணம் பண்ணலாம் மனாண்டு அந்த படத்தை அப்செட் பண்ணிக்கிறாரு பாருங்க வடிவேல் சார். அதே பெரிய விஷயம், செம்ம என்ட்ரிங்க, சான்ஸ் இல்லைங்க. அதாவது சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க இருந்து முதியோருக்கு எல்லாருமே அது பார்க்கக்கூடிய படம், ரொம்ப சூப்பரா இருக்குது. பிளஸ்ங்க படம், மைனஸே கிடையாதுங்க, மைனஸ் சொல்றவங்க வேஸ்ட்டுங்க. ஆனா பிளஸ் 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 செம்ம படம், சூப்பரா இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நம்ம தம்பிங்க நண்பர்கள் நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம், சூப்பர். நீங்க சொல்றத பார்த்தா இப்ப வந்திருக்க புயல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, வைகை புயல் தான் கலக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. இந்த புயல் பேர் நாங்க அந்த புயல் பேர் தெரியல, ஆனா எங்க புயல் வைகை புயல் வடிவேல் படம் பாருங்க, அப்ப சொல்லிங்க அந்த புயல் வேஸ்ட், இந்த புயல் எல்லாம் கேத்துக்கிட்டு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ப்ரோ பாத்துருவோம், செம்மையா இருக்கு. வடிவேல் சார் எப்பவும் போல அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே நமக்கு எல்லாமே காமெடி பக்காவா இருக்கும், அதே மாதிரி கரெக்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ண வரும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப்ல யாஸ் யூஷுவல் காமெடி தான். வடிவேல் சார் நம்ம தெரியும், ஸ்க்ரீன்ல வந்தாலே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், அதே மாதிரி கரெக்டா இருந்தது. மத்த ஆக்டர்ஸும் கூட சார் நல்லாவே நடிச்சிருவாங்க. செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி சூப்பரா இருக்கும் நம்புறோம் ப்ரோ. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான் ரொம்ப பக்கா ப்ரோ, அதான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பக்கா. அதே வகையில் நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது அவருடைய பழைய படத்தோட அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்தது, ஸோ படத்துலையும் இருக்காது. ஆமாம் ப்ரோ, அதான் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த மூவியோட அதான் ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஓகே படம், ஓகே ப்ரோ. வடிவேல் சார் பெருப்பாமல் சூப்பராக இருக்குது, சுராய் சார் வந்து அருமையாக பண்ணிக்கிறாரு. இந்த படம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரிய எல்லாரும் அழகாக பார்க்கலாம், உண்மையிலே நல்ல படம், புரிஞ்சுங்களா? இந்த சூழ்நிலைக்கு அருமையான படம், ஓகேங்களா? எல்லாரும் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பர். வடிவேல் சாரோட நடிப்புல வெறித்தனமா இருக்கு, டைரக்டரோட நல்லா பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த சைடிஸ் ஆக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சந்தோஷம் இசையெல்லாம் சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் வடிவேல் சாரே இந்த சொந்த குரலில் பாடியிருக்காங்க, வெறித்தனமா இருக்கு, என்னோட சந்தோஷம் அடிக்க முடியல, இன்னும் நல்லா இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல தோணுது, சூப்பர் சூப்பர், வெறித்தனம், இன்னும் நல்லா பார்க்கணும். இப்போ வந்து இன்டர்வியூ விட்டுருக்காங்க, இதுக்கத்தான் இன்னும் நல்லா இருக்கும்.